ஹாய்மா, என்ன பண்ற? சாப்பிட்டியான்னு கேப்போம். சாப்பிட்டியா? நான் பார்க்கணும் போல இருக்கே. என்னம்மா படிக்கலையா, போன் நோண்டிட்டு இருக்க? எனக்கும் வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா இருக்கு, எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற? அதான் நான் இருக்கேன்ல, ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் இல்லை, எங்கள் வீட்டில் ஐஃபோன் கேட்டேன், ஆனால் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சிக்க மாட்றாங்களா? ஆமாம், பாரு, நான் லெவன்த்து வந்துட்டேன், ஐஃபோன் இல்லைன்னா எவ்வளோ இது. எங்கள் வீட்டில் கேட்குறேன், ஃபோர்த்துக்கே வழி இல்லை, அப்பாவுக்கு வேலை இல்லை, உனக்கு ஐஃபோன் கேட்குதான்னு சொல்லிட்டு அசிசிமா திட்டுறாங்க. என்ன ஹேர்ட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லோரும். சரி சரி, நீ ஹர்ட் ஆகாத, ஐஃபோன் தானே, நான் உனக்கு வாங்கி தரேன், சரியா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். ஏன், நான் வாங்கி தந்தா நீ யூஸ் பண்ண மாட்டியா? நான் யாரு? நீ தான் என் உலகம், நீ கொடுத்தா நான் வாங்கிப்பேன். சரி பாரு, நான் சொல்றத மட்டும் கேளு. நைட் 8 மணிக்கு வா வீட்டுக்கு பேக் சைடு, நான் சொல்றத மட்டும் கேளு, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி ஓகே, நான் 8 மணிக்கு வரேன். சரி. என்னங்க என்னங்க, ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க வச்சிருந்த நகையை காணுங்க. நகையை காணுமா? ஆமா. தெரியுமா? ஐயோ தெரியலையே, அவ மட்டும் தான இருந்தா. கூப்பிடுற ஏமா, இப்ப பாப்பா இங்க வாமா. உங்க அம்மா நகை எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டேங்கிறாமா. என்ன நீ எதை பாத்தியா? ஐயோ நான் பாக்கலையேப்பா. வீட்டுக்கு யாரும் வந்துட்டு போன மாதிரி இல்லையே. நீ என்ன பண்ற? நீங்க ரெண்டு பேரும் இங்க இருங்க, தேடிக்கே இருங்க. நான் லோக்கல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வரேன். என்ன அப்பா அப்பா, எதுக்குப்பா? நம்ம குடும்பத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம்ப்பா. ஏமா, 2 லட்சம் ரூபாய் நகமா அது? அப்பா, நம்ம குடும்ப கௌரவம் என்னப்பா வருது போலீஸ் ஸ்டேஷன்? அதெல்லாம் வேணாம், நீ இரு, நீ இப்போ பேஸ்ட் வரேன், நீங்க உள்ள தேடிக்கே இருங்க. அப்பா அப்பா அப்பா, என்னமா பதற, பயப்படாதமா, போலீஸ் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, வந்து பாத்துட்டு போயிருவாங்க, தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. வரட்டுமா? தேடுமா, தேடு. என்ன அப்பா அப்பா அப்பா, என்ன அப்பா அப்பா? அப்பா அந்த நகைய, நகைய அந்த அப்பா எடுத்த. ஏன் எடுத்த? பாய் ஃப்ரெண்ட் ஐபோன் கேட்டதனால எடுத்தப்பா. பாய் ஃப்ரெண்ட் ஐபோனுக்கா? எந்த பாய் ஃப்ரெண்ட்? அந்த பையன்ப்பா. கூப்பிடு அவனை, ஃபோன் பண்ணி கூப்பிடு, அப்பாவுக்கு பேசணும்னு சொன்னு கூப்பிடு அவனை, வீட்டுக்கு கூப்பிடு, கூப்பிடு. அடிக்கல மாட்டீங்க? இல்ல இல்ல, நான் கூப்பிடு, சோ கொஞ்சம் மெச்சிக்கிறேன், கூப்பிடு. ஹலோ. ஆ ஃபுல் பேபி. ஆ வீட்டுக்கு வரியா? அப்பா கூப்பிடுறாங்க. அப்பாவா? அம்மா. ஓ அப்பா, அப்பா எதுக்கு அப்பா? எனக்கு தெரிஞ்சு நம்ம மேரேஜ் விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா வரியா, நல்ல ட்ரெஸ் போட்டு வா. மேரேஜா? பேசிட்டியா வீட்ல? ஆ தெரிஞ்சிருச்சு, வா நீ வா. எது சொல்ல மாட்டார்ல? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், அடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் வா. சரி, நான் டக்கின் பண்ணிட்டு ஷேவ் பண்ணி பண்ணி வந்துறேன். ஆ சீக்கிரம் சீக்கிரம். சரி சரி. ஆ அப்பா வர வர வர, நான் கிடைச்சிரும். ஹாய் அங்கிள். இவனானா? ஆமா. ஹேவி இதானா? அவங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. எதராது படிக்கிற? நான் 11th படிக்கிறேன் அங்கிள். மேரேஜ் வந்து இப்போதைக்கு பண்ண முடியாது அங்கிள். ஒரு 3 வருஷம், ஒரு 4 வருஷம் போட்டு அங்கிள். நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிக்கிறேன், ஆன உடனே கல்யாணம் பண்ணேன். இப்போ வேணா என்கேஜ்மெண்ட் வேணா பண்ணிக்கலாம் அங்கிள். இப்போ இப்போ அது வேணா பேசிக்கலாம். வாங்க என்னன்னு பாருங்க, ஏதோ பிரச்சனை போய் செதறாங்க. வரண்டா இருக்கா உனக்கு? ஹலோ.
வா என்னப்பா அங்க சவுண்ட் மேடம் நீங்க பிரச்சாரம் இது டெபாசிட் பணம் கட்ட வந்து வேட்மன் தாக்கல் பண்ணி பிரச்சனை பண்ணிருக்காங்க மேடம் என்னப்பா அது நைன்ட்டு வேலை பார்க்க வேணாமா நான் உள்ள அனுப்புவேன் மேடம் அனுப்புங்க அனுப்புங்க நாளைக்கு தமிழ்நாட்டையே மாத்த போறேன் நான் அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும் அதிகாரிகள் அறிய சொல்லுங்க சார் எலெக்ஷன் வேட்மன் தாக்கல் பண்ணு மேடம் கட்சியில கொடுங்க மேடம் எங்க திட்ட கொள்கையில எழுதியிருக்க மேடம் என்ன குடிகாரவங்களுக்குலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது வண்டி தனியா அவங்களுக்கு நம்பர் பிளேட் வண்டி எல்லாமே கொடுக்கணும் மேடம் குடிச்சிட்டு வந்தா செக் பண்றாங்க குடிச்சிட்டு வந்தா சரக்கு வாசனை தான் வரும் ஜவ்வாது வாசனையா வரும் அது இல்லாம அநியாயம் நடக்குது குடிகாரர்களுக்கு அதுக்காக நாங்க பல கோரிக்கைகள் முன் வச்சிருக்கிறோம் இதுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் புரட்சி வெடிக்க போகிறது நாளை முதல் மிகப்பெரிய விடியல் வரப்போகிறது அதுக்காக நாங்க ஒரு உன்னதமான காரியத்துல இறங்குறதுக்காக இந்த இடைத்தேர்தல போட்டிடுறோம் மேடம் விழிப்புணர்வு அந்த எலெக்ஷன்ல நிக்கலாம்னு போனா அப்புறம் வந்து ஏஜ் பார்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க மேடம் தேர்தல் நீங்க இருந்தா நான் போயிருவேன் கண்டிப்பா சரி சார் உங்க கொள்கை தான் என்ன நம்ம கொள்கை என்ன ஜெயிக்க கூடாதுதான் நம்ம கொள்கை ஆமா ஜெயிச்சுட்டா வேலை அதிகமாயிரும் நமக்கு வேலை சுமை வந்து நமக்கு சரி வராது மேடம் உடம்பு ஏத்துக்காது தோத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஆனா எல்லா எல்லா தேர்தலும் நிக்கணும் போடுங்க ஃபர்ஸ்ட் முதல் இதை வச்சிருங்க நம்மள்ட புரியுதுங்களா சரி நன்றி வரட்டுமா வேற ஏதாவது தேர்தல் வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க சரி நன்றி மேடம் வர அடுத்து வாங்க என்னென்ன பேவே வந்தாச்சு நீங்க அதெல்லாம் வைக்கணுமா இல்லையா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வைங்க இல்ல இன்டர்நெட் பேங்கிங் வைங்க எங்களெல்லாம் டிஜிட்டல் இந்தியா நோக்கி ஓடுங்க ஓடுங்கன்றீங்க நீங்க மட்டும் பழமையாளா பொறுமையா வந்துட்டு இருக்கீங்க மேடம் நான் நிக்கிறதே இதை மாத்துறதுக்குதான் என்னோட கொள்கையே தேர்தல் ஆணையத்துல ஜிபே போன் பே வரணும் புரியுதுங்களா ஆமா அது வந்து அது வர வைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் எல்லா கார்டும் சேகரிப்பேன் கேள்விகளுக்குள்ள போயிடலாமா சார் இப்போ உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் ரொம்ப வலுவாக ஆரம்பிச்சிருக்கீங்க போல இப்படி உறுப்பினர்கள்லாம் வலுவாக இருக்காங்களா அதாவது உறுப்பினர் பதிவு பொறுத்த வரைக்கும் நாங்கள் பயங்கரமாக பண்ணின்னு இருக்கிறோம் சும்மானா கிடையாதுண்ணா நல்லா செம்மையாக பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ எங்களோட தம்பிங்க எங்கள் தொண்டர்கள்கிட்ட போயிட்டு ஒரு பக்கம் 100,000 ரூபாயும் இன்னொரு பக்கம் நம்ம தலைவரோட ஃபோட்டோவும் வச்சுட்டு யார் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா எங்கள் பசங்க எல்லாருமே ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க தலைவர் ஃபோட்டோ தான் வேணும் அப்படிங்கிறாங்க அதுதான் எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் 100,000 ரூபா ஒரு பணமே கிடையாது தூக்கி போட்டுருவானுங்க அது மாதிரி பண்ணுறானுங்க அட இங்க 5 ரூபா கணக்கு கீழே ஏய் ஏய் குடு அது எண்டு நான் பேசிகிட்டு இருக்கும் போது கீழே கே நான் எடுத்த இப்படி பாக்கெட் நான் எடுமோ கீழே ஒன்று குடு ஆமாம் அதாவது தேர்தல் நேரத்தில் தம்பிங்க நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறானுங்க ஃபோன் அடித்து என்ன பண்ணுறான்னா தலைவரே இந்த மாதிரி 5 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க இந்த கட்சிக்கு வந்து பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டேன் நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு தலைவர் சொல்லாமல் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சரி உங்கள் வீட்டில் எல்லாம் ஒத்துக்கினாங்களாப்பா 5 லட்சம் கொடுக்குறாங்களே உங்கள் வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்களேப்பான்னு எங்கள் அம்மாவும் சொல்லிட்டாங்க தலைவருக்காக நீ பண்ணு நல்லா வருவே அப்படின்ட்டாங்க தலைவரே அப்படி மாதிரி தொண்டர்கள் தான் நம்மகிட்ட இருக்கிறாங்க ஆமாம் சரி சரி பார்த்தோம் எப்படி தொண்டர்கள் இருந்தாங்க இப்போ விக்ரவாண்டி எலெக்ஷன் வருதே பை எலெக்ஷன் அதில் நிற்க போறீங்களா எல்லாமே மேலே இருக்க எங்கள் தலைவர் பார்த்துப்பாரு அவர் சொல்றது தான் ஒருவேளை அங்கே யார் கூடயாவது கூட்டணி வச்சு போட்டிடுவீங்களா எல்லாமே எங்கள் தலைவர் பார்த்துப்பாரு அவர் சொல்றது தான் சரி உங்க கட்சிக்குன்னு அந்த கொள்கை கோட்பாடு கொடி இதெல்லாம் எப்ப சார் ரிலீஸ் பண்ணீங்க எல்லாமே மேலர் எங்க தலைவர் பாத்துப்பாரு அவர் சொல்றதுதான் ஃபியூச்சர்ல அண்ணன் கூட கூட்டணி வைப்பீங்களா எல்லாமே எங்க தலைவர் சொல்றதுதான் மேலர் தலைவர் பாத்துப்பாரு சரி அந்த 2026ல உங்க தலைவர் தனியா ஏதாவது ஒரு தொகுதியில போட்டிடுவாரா எல்லாமே எங்க தலைவர் சொல்றதுதான் அவர் பாத்துப்பாரு கட்சிக்கு
கட்சி கட்சி ஆபீஸ் திறக்க வந்திருக்கோம். திறந்துட்டு நாங்க உறுதிமொழி எடுக்கணும். நீங்க போங்க போங்க. உறுதிமொழி எடுப்போமாப்பா. 2026ல நல்லா குட்டி குஸ்மா எல்லாரும் சேர்த்து ஓட்டம் நல்லா பிரிச்சு நாலஞ்சு தொகுதியில வாங்கி நம்ம தலைவரை சிஎம் ஆகிறோம். இது சத்தியமாகறோம், சத்தியமாகறோம். ஓகேவா? சுறா மாதிரி டெபாசிட் போயிடக்கூடாது. நல்லா நல்லா ஜெயிக்க வைக்கிறோம். போலாம்.